தேவையில்லாம கோயம்புத்தூர் அஇஅதிமுக போட்டேன்னு அன்னைக்கே சொன்னேன். புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசுறீங்க, அண்ணாவை பத்தி பேசுறீங்க, ஏங்க நீங்களே வந்து படிக்கும்போது அது இது பண்ணும்போது எத்தனை ஸ்கீம்ஸ் எத்தனை பேருக்கு அதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு இம்மெச்சூர் தாட் அப்படின்னு நான் பாக்குறேன். பக்குவமா இருக்கணும். இன்னும் நீங்க ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிறீங்க, அப்ப பக்குவம் வேணும். மீடியா பர்சன்ஸே நம்ம பாக்குறோம், பின்னாடி ஒருத்தர் வர்றாரு நான் ஓட்டு கேட்க வரேன், பின்னாடியே வர்றீங்க நீங்க போடுறத பார்த்து ஓட்டு போடுறாங்களான்னு. ஏன் இந்த மூணு வருஷமா மீடியா உங்களை காமிக்காம உங்க மூஞ்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? மீடியாங்கிறது எவ்வளவு பெரிய நாலாவது தூணு, உங்களுக்கு தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவீங்க, அப்புறம் கிள்ளி தூக்கி போட்டுருவீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ மீடியா கிட்ட கேள்வி கேட்டதுக்கு, அந்த பெட்ரோல் விலையை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு பயங்கரமா உப்பு போட்டுதானே எல்லாரும் சாப்பிடுறாங்க, என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க முதல் பக்குவமாங்க. அஇஅதிமுக மிகப்பெரிய இயக்கம், நீங்க சொன்ன வார்த்தைக்கான பதில் ரிசல்ட்ல தெரியும். இன்னொன்னு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட இந்த மாதிரி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, எடப்பாடி அரண்கிட்ட எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. இப்படி சொன்ன அனைத்து கட்சிகளும் அழிந்து போனதாதான் சரித்திரம். இந்த நாள் முதல் பாஜகவின் அழிவு தமிழகத்தில் ஆரம்பம். மார்க் மை வேர்ட்ஸ்.